இன்ஸ்டாகிராம்ல என்னோட மனதிற்கு இனியவங்க என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க கிட்ட வந்து ஒரு நாலு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு. அவங்களுக்கு தெரியாத வச்சு நான் ஒரு பாட்டு எழுத போறேன்னு. அவங்க வந்து எழில் தென்றல் வாசம் நிறம் அப்படி சொன்னாங்க. நான் வந்து அதுல நிறம்ன்ற வார்த்தையை மட்டும் தகுதிச்சிட்டேன். ஏன்னா வந்து நிறமாலதான் இங்க நிறைய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அதனால அதை எடுத்தேன். அப்போ வந்து நான் கன்னியாகுமரி போன ஞாபகம் எனக்கு வந்துச்சு. இந்த பாட்டை நான் எப்படி தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஞாபகம் வந்துச்சு. அவங்க பேசுறது எனக்கு பிடிக்கும், அவங்களோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை சேர்த்து எழுதலாம் அப்படின்னு. தின்போதிய காத்த போல சிலு சிலுன்னு பேசுற, முத்து கண்ணு உருட்டி என்ன கலப்படமாக்குற, செவ்வழனி கண்ணும் தான் புது வெள்ளிக்கிண்ணோ ஏன் மனசெல்லாம் உன் நினப்பு மண்டி கிடக்குமடி, குளிரடிக்கும் எழில் நகையால் உயிர் துடிக்குமடி, தின்றதிடை வாசம் அதில் தடம் மாறுதடி, என்னத்தான் நடக்கிறதோ சிமையல்லி பூங்கொடி. உங்க பாட்டுல சந்திரன் மறைஞ்சு போனாலும் அப்படின்னீங்க, ஆனா இந்த சந்திரன் எப்பவும் மறையாதுன்னு எனக்கு தோணுது. அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல் கம்போசர் நீங்க. ஃபர்ஸ்ட் லெட் மீ சே தட் டெஃபினட்டா இந்த சூப்பர் சிங்கர்ஸ் எல்லாம் வந்து பிளேபேக் சிங்கர்ஸ் உங்க பாட்டுல எப்பயாவது பாடத்தான் போறாங்கன்னு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆகுது. நீங்க பெர்ஃபார்ம் பண்ணதுல இருந்து ஐ ஃபீல் தட் யூர் பிரைமரிலி வெரி ஸ்ட்ராங் கம்போசர் அட் ஹார்ட். சிங்கிங் பியூட்டிஃபுல்லா இருக்கு, உங்க வாய்ஸ் இஸ் வெரி ரொம்ப ஜில் ஜில்னு இருக்கு. பட் அதில் கொஞ்சம் எஃபெக்ட் கொண்டு வரணும்னா கொஞ்சம் கூட நீங்கள் உழைச்சா அது ஈஸிலி பாசிபிள். அண்ட் ப்ளீஸ் டூ இட், கண்டிப்பாக. இட் வாஸ் வெரி அட்ராக்டிவ். தேங்க்யூ.